இன்னைக்கு அயன் கிச்சன்ல சூப் செய்ய தக்காளி சூப் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம 7 டேஸ் சூப் டைட் போட்டுறோம். அது இன்னைக்கு வந்து 7th டே ஃபைனல் டே சூப் செய்ய போறோம். ஃபைனல் டே வந்து தக்காளி சூப் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கிட்ட வந்து ஜீரகம் பெரிய ஜீரகம் நான் mix பண்ணிக்கலாம் அடுத்து பூண்டு இஞ்சியும் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சிருக்கோம் நான் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு பொன்னிறம் வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒருத்தங்களுக்கு தான் நான் சீட் செய்கிறேன் குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் குவாலிட்டி எடுத்துக்கோங்க ஈஸியாக செய்யலாம் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு உகந்த சூப்பு இந்த டொமேட்டோ சூப்பு ஆக்சுவலி வந்து ரெஸ்டாரண்ட்டில் க்ரீன் போட்டு அந்த மாதிரி செய்வாங்க நம்ம வெயிட் லாஸ்க்கு செய்கிறதுனால க்ரீன்லாம் எதுவுமே சேர்க்கல நேச்சுரலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்கிறோம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியோட இந்த காம்போ ஸ்டீம் போடுறேன் இது நல்லா வாசம் கொடுக்கும் வதக்கிட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு 3 செகண்ட் வந்து நம்ம மூடி குக்காக விடலாம் போதும் ஓரளவு நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறின பிறகு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறட்டும் இப்போ சூடாயிருச்சு இதை ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம இதை எப்படி இதை வச்சு எப்படி மேக் பண்ணாதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டில் இதில் சேர்த்துக்கலாம் பட்டர்ல நல்லா வதக்கிக்கலாம் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒருத்தங்களுக்கு தான் நெக்ஸ்ட் சூப் செய்யறேன் அதனால 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் கொதி வரட்டும் கொதி வந்து 10 நிமிஷம் கொதிக்கணும் கொதி வந்த பிறகு நம்ம இது சேர்க்கலாம் கொத்தமல்லி சேர்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு கொதிக்க விடலாம் ஒரு 7 மினிட்ஸ் குக்காக விடலாம் இந்த ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ஏற்ற தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக நல்லா வந்திருக்கு நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளோர் எதுவுமே சேர்க்கல ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் அரைச்சி ஊற்றுனு பேசினதுனால எனக்கு இந்த திக்னஸ் கிடச்சிருக்கு எனக்கு இந்த திக்னஸே போதும்னு நான் சேர்க்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் இதுவே சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு வெயிட் லாஸுக்கு இப்படி தான் நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து சப்பாத்தி டயட்லாம் நிறைய போட்டிருக்கேன் அந்த சப்பாத்தி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நைட் டைமில் இந்த சூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வேணும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் நம்ம உடலுக்கும் நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் டயட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கிலோ வெயிட் லாஸ் ஆகுது வெயிட் குறைஞ்சிச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்